அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கான சேவிங் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம்ல நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வட்டியா கிடைக்கும் அப்படிங்கறது எப்படி நீங்களே ஈஸியா கால்குலேட்டர்ல கணக்கிடலாம் அப்படிங்கறதும் பார்க்க போறோம். ஸோ முதல்ல இந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் யார் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஓபன் பண்ணலாம். ரிட்டையர்ட் சிவிலியன் எம்ப்ளாயியா இருக்கீங்க இல்ல ரிட்டையர்ட் டிஃபென்ஸ் எம்ப்ளாயியா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வாங்கி 1 மந்த்க்குள்ள இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து சிவிலியன் எம்ப்ளாயியா இருந்தா ஏஜ் பாத்தீங்கன்னா 55-60 வயசுக்குள்ள இருக்கணும். டிஃபென்ஸ் எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா 50-60 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த ஸ்கீம்ல 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரே ஒரு தடவை தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. மேக்ஸிமமா 30 லட்சம் வரைக்கும் நீங்க பணம் டெபாசிட் பண்ணலாம். வட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.2% கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வட்டியா வந்திருக்கோ அது வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ 50,000 மேல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் உண்டு. ஸோ அப்படி இருந்து உங்களுக்கு நீங்க 15G/15H இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு TDS கிடையாது, அதாவது டாக்ஸ் கிடையாது. இந்த ஸ்கீமுக்கான மெச்சூரிட்டி பீரியட் பாத்தீங்கன்னா 5 வருஷம். ஸோ வந்து 5 வருஷத்துக்கு நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு ரூபாய் வட்டி வருதோ அது வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீமை வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் முடிஞ்சு 1 வருஷத்துக்குள்ள பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்றதா இருந்தா இந்த ஸ்கீம் முடிஞ்சு 1 இயர்க்குள்ள வந்து நீங்க பண்ணணும். நெக்ஸ்ட், இந்த ஸ்கீம் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணலாம். 1 இயர்க்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான வட்டியும் வந்து தரமாட்டாங்க. அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது வட்டி வந்து கிரெடிட் பண்ணியிருந்தாங்கனாலும் அதை வந்து உங்களோட டெபாசிட் அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவே வந்து நீங்கள் 1-2 வருஷத்துக்குள்ள இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5% வந்து உங்களோட டெபாசிட் அமௌண்ட்லேருந்து டிடக்ட் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இதுவே வந்து 2-5 வருஷத்துக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டில் 1% வந்து டிடக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததான், இந்த ஸ்கீமில் நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத எப்படி நீங்களே ஈஸியாக கால்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 2 எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஒன்று என்னென்னா 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா அப்போ வட்டி எவ்வளோ ரூபாய் வரும். அதுவே வந்து நீங்கள் 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அப்போ எவ்வளோ ரூபாய் வட்டி வரும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் முன்னாடியே இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 1%, 1.5% வந்து டிடக்ட் பண்ணுவாங்கன்னு அந்த கால்குலேஷனும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ ரூபாய் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறது எப்படி நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துடலாம். டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய், வட்டி பார்த்தீங்கன்னா 8.2%. 3 மாசத்துக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை தானே அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ வந்து 3 மாசத்துக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு பார்க்கலாம். நீங்கள் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்கள் கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை போட்டுக்கோங்க 10,000. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி 8% 8.2% இல்லையா, அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க 8.2 போட்டு சதவீதம் சிம்பிள். அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணும், 3 மாதத்திற்கு கணக்கிடணும் இல்லையா. அப்போ 3 போட்டு டிவைடிங் சிம்பிள் 12 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 205 ரூபாய் வருது இல்லையா. இதுதான் வந்து உங்களுக்கான வட்டி. அதாவது நீங்கள் 10,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா 3 மாசத்துக்கான வட்டி எவ்வளோன்னா 205 ரூபாய். இப்போது 5 வருஷத்துக்கு மொத்தமாக உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்கள் கால்குலேட்டரில் முதல்ல டெபாசிட் அமௌண்ட் போட்டுக்கோங்க 10,000 இன்டு வட்டி எவ்வளவோ அதை அப்படியே போட்டுக்கோங்க 8.2 போட்டு சதவீதம் சிம்பிள். அடுத்ததாக இன்டு போட்டு எத்தனை வருஷத்துக்கு நமக்கு கணக்கிடணும், 5 வருஷத்துக்கு இல்லையா. ஸோ இன்டு 5 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 4,100 ரூபாய் வருது. ஸோ நீங்கள் 10,000 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் கழித்து வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும், 4,100 ரூபாய் கிடைக்கும். ஸோ வந்து 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 10,000 உங்கள் கைக்கு வந்துடும். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஸ்கீமில் நீங்கள் 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 8.2% வட்டி போடுறாங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு எவ்வளோ ரூபாய் நமக்கு வட்டியாக வரும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்கள் கால்குலேட்டரில் உங்களோட டெபாசிட் அமௌண்ட் அப்படியே போட்டுக்கோங்க 10 லட்சம் இன்ட்டு போட்டு வட்டி வந்து எவ்வளவு, 8.2% இல்லையா. அப்போ இன்ட்டு 8.2 போட்டு சதவீதம் சிம்பிள். அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு 3 மாதத்துக்கான வட்டி தொகை தெரியணும் இல்லையா. அப்போ 3 டிவைடிங் சிம்பிள் 12
போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 20,500 ரூபாய். ஸோ இப்போ நீங்கள் 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்? 20,500 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு 1 மாதத்துக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட கால்குலேட்டரில் டெபாசிட் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. 10 லட்சம் இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதமோ அதை போட்டுக்கோங்க. 8.2 போட்டு சதவீதம் சிம்பிள். அடுத்ததாக இன்ட்டு போட்டு 1 போட்டு டிவைடிங் சிம்பிள் 12. ஏன்னா நம்ம 1 மாதத்துக்கு கணக்கிட போகிறோம் இல்லையா, அதனால 1 டிவைடிங் சிம்பிள் 12 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 6,833.33 ரூபாய் வருது. ஸோ இதுதான் வந்து 1 மாதத்துக்கான வட்டித்தொகை, ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கிரெடிட் பண்ணுவாங்க. 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வட்டியாக வரும்னா 20,500 ரூபாய் வரும். இப்போது 5 வருஷத்துக்கு மொத்தமாக உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இதை செக் பண்ணுறதுக்கு உங்கள் கால்குலேட்டரில் டெபாசிட் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. 10 லட்சம் அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதமோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. 8.2 சதவீதம் அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை வருஷத்துக்கு வட்டி தெரியணும்? 5 வருஷத்துக்கு இல்லையா? ஸோ இன்ட்டு 5 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 4,10,000 ரூபாய் வருது. ஸோ நீங்கள் 10 லட்சம் ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கும்? 4,10,000 ரூபாய் கிடச்சிருக்கும். ஸோ அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வட்டி அமௌண்ட்டோட சேர்த்து நீங்கள் டெபாசிட் பண்ண 10 லட்சமும் கூட உங்கள் கைக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டிடக்ஷன் கால்குலேஷன் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 1%, 1.5% வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு. அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து இப்போ 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 2-5 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 1% டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த 1% அப்படிங்கிறது எவ்வளோ ரூபாய் வருங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு உங்கள் கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு 5 லட்சம் இன்ட்டு போட்டு 1 போட்டு சதவீதம் சிம்பிள் போடுங்க. இல்லைனா 1 டிவைடிங் சிம்பிள் 100 போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 5,000 ரூபாய் வருது இல்லையா. ஸோ வந்து நீங்கள் 5 லட்சம் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அதில் 1% அப்படிங்கிறது எவ்வளோ ரூபாய்? 5,000 ரூபாய். ஸோ வந்து 5,000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மிச்ச காசை தருவாங்க. ஒருவேளை நீங்கள் 1-2 வருஷத்துக்குள்ளே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 1.5% டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது இதை கால்குலேட் பண்ண என்ன பண்ணணும்னா உங்களோட டெபாசிட் அமௌண்ட் 5 லட்சம் போட்டுக்கோங்க. 5 லட்சம் இன்ட்டு போட்டு 1.5% சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 7,500 ரூபாய் வருது இல்லையா. 5 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க, 1-2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5% வந்து மைனஸ் ஆகும்னா எவ்வளோ ரூபாய் மைனஸ் பண்ணுவாங்க? 7,500 ரூபாய் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய விதமான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி நான் வந்து டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.